நம்ம வீட்டில் பரோட்டா வாங்கும் போது அதில் உள்ள லீஃபை வந்து இப்படி கல்லில் இதை வாட்டிட்டு ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம சும்மா அந்த லீஃபோட அந்த மடக்கிற தன்மை வர்றதுக்காக நம்ம வந்து இப்படி லைட்டாக வாட்டிக்கலாம். வாட்டினதுக்கு அப்புறமா அந்த லீஃப் அப்படியே எடுத்து அது மேலே ஒரு பரோட்டா வச்சு கொஞ்சம் சாதனம் ஊற்றி, இவ்வளோ சாதனம் உங்களுக்கு நிறைய சாதனம்னா நிறைய சாதனம் ஊற்றிக்கலாம். சாதனம் ஊற்றிட்டு திரும்ப இன்னொரு பரோட்டா வச்சு திரும்பியும் சாதனம் ஊற்றி அந்த சுக்கா இருக்கும்ல அது இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அந்த வாட்டின இலைய நல்லா இப்படி சுற்றிட்டு ஒரு த்ரெட்டை வச்சு கட்டிக்கோங்க. நல்லா கட்டிட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அப்புறம் அதை மாதிரி நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறம் அதை நம்ம சூடாக உள்ள தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு அந்த லீஃப் க்ரீன் கலரில் இருக்கல்லவா அது வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பரட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பரட்டி பரட்டி எடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை வந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஆம்லேட் போட்டுக்கோங்க. பரோட்டாக்கு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா தானே செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த த்ரெட்டை வந்து கழட்ட முடியாது. ஸோ கத்திட்டு இல்லைன்னா ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அப்படி ஓப்பன் பண்ணணும். வி பறக்க பரோட்டா செம்மையாக இருக்கும். அது கூட ஒரு ஆம்லேட் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் டிஎன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.